குண்டு துளைக்காத ரயில், ஆனால் 50 கிலோமீட்டர் வேகம்தான். கார் முதல் ஹெலிகாப்டர் வரை ரயிலுக்குள் அச்சத்தில் வாழும் வடகொரிய அதிபர். அவ்வப்போது அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு உலக நாடுகளை அச்சுறுத்தும் கிம் ஜாங் உன்னின் குண்டு துளைக்காத ரயில் குறித்த தகவல்கள் கேட்போரை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் புதினை சந்திப்பதற்காக தனது கவச ரயிலில் ரஷ்யாவுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்டு இருந்தார் வடகொரிய அதிபர் கிம். ஒரு சர்வதேச தலைவராக இருந்து கொண்டு 1180 கிலோமீட்டர் தூரத்தை ரயிலில் 20 மணி நேரமாக பயணித்தது உண்மையில் ஆச்சரியமானதுதான். அப்படி என்னதான் அந்த ரயிலில் இருக்கிறது என்று தேடி பார்த்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் தான் கிடைத்துள்ளன. விமானத்தை விட மிகவும் பாதுகாப்பானதான கிம் கருதும் இந்த ரயிலில் சுமார் 90 பெட்டிகள் உள்ளது. கான்ஃபரன்ஸ் அறைகள், உணவு பரிமாறும் அறைகள், பார்வையாளர்கள் அமர பிரத்யேக அறைகளும் இந்த ரயிலில் உள்ளது. தொலைக்காட்சிகள், சேட்டலைட் போன்கள், உயர் அதிகாரிகள் தங்க சொகுசு அறைகள் என்று பல அம்சங்கள் இதில் அடங்கியுள்ளன. மேலும் குறிப்பிட்ட பெட்டிகளில் மட்டும் உயர் அதிகாரிகள் பயணிப்பார்கள் என்றும் அந்த பெட்டிகள் முழுவதும் பாதுகாப்பு வீரர்களின் கட்டுக்குள் இருக்கும் என்றும் தெரிகிறது. குண்டு துளைக்காத இந்த ரயிலானது உலோகத்தால் செய்யப்பட்டுள்ளது. அதிகப்படியான இதன் எடை காரணமாக பயண வேகம் வெறும் 50 கிலோமீட்டர் மட்டுமே. அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகம் செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அதில் ஏற்படும் மாற்றங்கள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன. ரயிலில் இருக்கும் எந்த பெட்டியையும் குண்டு துளைக்காது ரயிலுக்குள் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாத வகையில் வண்ணம் பூசப்பட்டுள்ளது. மேலும் செல்லும் வழியில் வெடிகுண்டுகள், ஆயுத அச்சுறுத்தல்கள் ஏதும் இருக்கின்றனவா என்று ஸ்கேன் செய்யும் வசதியும் இதில் அடங்கியுள்ளதாக தெரிகிறது. சொகுசு பயணம், பன்றிக்கறி, மீன், பிரெஞ்சு ஒயின், தொலைக்காட்சி, மியூசிக் என்று சகலமும் அடங்கிய இந்த ரயிலில் மற்றொரு அசத்தலான அம்சமும் அடங்கியுள்ளது. கிம் ஜாங் உன்னின் சொகுசு காரையே ரயிலில் சாதாரணமாக ஏற்றலாம். மேலும் ஆபத்து காலத்தில் தப்பிக்க ஹெலிகாப்டரும் ரயிலுக்குள் உள்ளது. விமான பயணத்தில் அப்பா கிம் ஜாங்கில் தாத்தா கிம் ஜாங் சுங் ஆகியோரை தொடர்ந்து கிம்முக்கும் நம்பிக்கை இல்லாததால் ரயில் பயணத்தையே தேர்வு செய்கிறார் என கூறப்படுகிறது. வடகொரிய அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து 8 முறை மட்டுமே வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட கிம் ரயில் பயணத்தையே தேர்வு செய்ததாகவும் தெரிகிறது. அண்டை நாடுகளை அணு ஆயுத சோதனைகளால் அச்சுறுத்தும் அதிபர் கிம் பாதுகாப்பு அச்சத்தினாலேயே இந்த ரயிலில் பயணிக்கிறார் என்றும் விமர்சனங்கள் எழுகின்றன. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.